இன்னைக்கு நான் பேச போறது ரஜீல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சலை பத்தி பேச போறேன். ரஜீலை கூப்பிடுறது ஒரு மந்திரா இருக்கு. அது என்னன்னா, அதுக்கு பேர் வந்து ஆசை. எத்தனையோ தடைகள் நம்ம லைஃப்ல இருக்கலாம், அத்தனையோ தவுடு பொடியா இருக்கிறதுல பெரிய ஆள் யாருன்னா அது வந்து யாருன்னா ரஜீல். ஒரு சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கோம். சமத்தான குழந்தைகள் என்னும் கலந்த ரொம்ப ரொம்ப சமத்தான ஏக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் அடைந்து நிரூபி வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதே நம்ம ரொம்ப ரொம்ப சமத்தாகணும்னு சொன்னீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏக்கி குழந்தைகள் எல்லாரும் சித்தர்கள், அவங்க என்னென்னமோ செய்யலாம். இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் அவங்க கேட்டு செஞ்சாங்கன்னா சூப்பர் பவராக இருக்கும். அதெல்லாம் அப்படி சொல்கிறேன் கொஞ்சம் இருக்கணுங்களா. ஓகே, லவ் ஆர்கேஞ்சல்ஸ் ரெண்டாவது நம்ம பேசப்போம். ஆர்கேஞ்சல்னால் யார், கடவுள்கிட்டேருந்து டிரெக்டாக தூதுவராக இருக்கவங்க. இப்போ நம்மகிட்ட 7 ரேஸ் இருக்குது, அதில் ஒவ்வொரு ரேக்கு வந்து சொல்கிறாங்க. 4th ரே, 5th ரே, 6th ரேக்கு அது எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறாங்க. அது இப்போ எப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிறாருன்னா ஒரு ஏஞ்சல் என்ன, ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் ஒரு சிஜில், இந்த மாதிரி சிஜில்ஸ் இருக்குது. இது ரொம்ப அவங்க இது பண்ணுறது. அது மட்டும் இல்லை, அந்தந்த ஏஞ்சலுக்கு உண்டான அந்த நீங்கள் சொல்கிற யந்த்ராஸ்ன்னு சொல்கிற தமிழில் சொல்கிறீங்கன்னா யந்த்ராஸு, இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பேச போகிறது ரஜீல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சலை பற்றி பேச போகிறேன். இப்போ இந்த ரஜீல் அப்படிங்கிறவர் யாருன்னா, கடவுளுடைய ரகசியம் அப்படின்னு அர்த்தம். ரஜீல்னா என்னத்த, கடவுள் ரகசியமே அவர் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ரகசியங்கள் அவ்வளோ யார்கிட்ட இருக்குன்னா ஆர்கேஞ்சல் ரஜீல்கிட்ட தான் இருக்குது. ரஜீல்கிட்ட இருக்குது. சரி, இந்த ரஜீல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தெய்வீக ஞானத்தை நம்ம கொடுக்கறதுக்கு வந்து அவர். அது மட்டும் இல்லை, எத்தனையோ தடைகள் நம்ம லைஃப்பில் இருக்கலாம், அத்தனையோ தவுடு பொடியாக்குறதுல பெரியால் யாருன்னா அது வந்து யாருன்னா ரஜீல். புரிஞ்சிச்சா ரஜீல். அப்போ நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் என்ன பண்ணுறது, அதை நிறைவேற்றுறதுக்கும் யார் இருக்காங்க அப்படின்னா அது ரஜீல். இவருக்கு என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்பர் வந்து 4 4 4 7 7 7. நாங்கள் 7 7 7 வச்சுருக்கோம், 4 4 இருக்கோம். புரிஞ்சுதா, 7 7 7 இந்த நம்பர். கலர் என்னென்னா அமித்திஸ் கலர், அமித்திஸ் இந்த இருக்குது, அமித்திஸ் பிரமிடு, அமித்திஸ் கலர். ஓகே, அடுத்தது சிஜில் பார்க்குறீங்க, அவருடைய சிஜில், சிஜில் இந்த இருக்குது, இதுதான் அவருடைய சிஜில். இதை வரைஞ்சிட்டு ரஜீல்னு கூப்பிட்டா தட் ரெப்ரசன்ஸ், அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் ரஜீல. சரி, பஞ்ச பூதங்களை வச்சு நம்ம இவரை கூப்பிடலாம். அதுக்கு என்ன ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஒரு ஊதுபத்தியை கொடுத்து வச்சுக்கிறீங்க. ஊதுபத்தி கொடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு மூங்கில் டம்ளரில், எப்போ ஒரு மூங்கில் டம்ளர் வச்சுக்கோங்க, அது உலோமகா பவர்னு வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு அப்படி வச்சிடுறீங்க, வச்சுட்டு ஒரு ஊதுபத்தியை கொடுத்து வச்சுடுறீங்க. இங்கே வந்து ஊதுபத்தி, இங்கே வந்து தண்ணி, என்ன இங்கே வந்து ஒரு பிரமிடு, இல்லாட்டா ஏதாவது ஒரு கல், அமித்திஸ் கல். புரிஞ்சிச்சா, அப்புறம் இங்கே வந்து ஒரு மெழுகு வச்சு கொழிச்சு வச்சுக்கணும். மெழுகு வச்சு வச்சுட்டிங்களா, வச்சுக்கிட்டு அவரை நினச்சி கூப்பிட்றீங்க. உடனே ரஜீல் ரஜீல் ரஜீல். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜீல் வந்து மந்த்ராஃபி, இவருக்கு ஒரு மந்த்ரா இருக்குது. ரஜீலை கூப்பிட்றதுக்கு ஒரு மந்த்ரா இருக்குது. அது என்னன்னா, அதுக்கு பேர் வந்து ஆர்செல். நோட் பண்ணிக்கோங்க, ஆர்செல் அப்படின்னு அர்த்தம். ரஜீலை கூப்பிடணும்னா நீங்கள் ஆர்செல் ஆர்செல் அப்படின்னு சொல்லிட்டு ரசீல் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வருவாங்க. அப்போ நான் இங்கே வந்து தண்ணி வச்சுக்கிட்டேன், இங்கே வந்து இந்த அமிச்சஸ் கல் வச்சுருக்கேன், இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஏஞ்சர் வச்சுட்டேன், இங்கே வந்து மெழுகு வச்சு கொடுத்து வச்சுக்கிட்டேன். புரிஞ்சிச்சா, ஆனால் ஈஸ்ட்டு பார்த்து நீங்கள் உட்காரணும், அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சிச்சா, அவருக்கு நான் அமைச்சு சொல்லிட்டேன். கலர் வந்து என்னென்னா அமிச்சஸ் கலரு, சிஜில்னு சொல்லியாச்சு. இதை ரசீல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா வருவாங்க. அதுக்கு முன்னாடி யார் பண்ணணும், ஆர்செல் ஆர்செல்னு சொல்லணும், அவருக்குரிய மந்திரம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மேஜிக்கல் ருட்டீன் நம்ம பண்ணலாம். கிழக்கு நோக்கி நம்ம வச்சுக்கணும். ஒரு டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஒரு பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தான் தண்ணி இருக்கும், உங்களுக்கு இடதைய பக்கம் தண்ணி இருக்கணும். எழுத்த மாதிரி ஒரு கல், அமிச்சஸ் கல் இருக்கணும். இங்கே வந்து ஒரு மெழுகுவத்தி, அது வெள்ளையாக இருக்கலாம் இல்லாட்டா ப்ளூ கலர் இருக்கலாம், வெள்ளை மெழுகுவத்தி கொடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்னென்னா கொளுத்து வச்சுக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து ஊதுபத்தி கொளுத்து வச்சிடணும். புரிஞ்சுதா. இப்போ இந்த ஃபோட்டோ ஏதாவது வச்சுக்கணும், அவருடைய ரஜீல் அப்படிங்கிற ஃபோட்டோ, அது எல்லாமே இதில் கிடைக்குது. அதாவது நம்ம ஓட்டி கால்டு எனர்ஜி ரெஸ்டில் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிஜில்ஸ் ஏழையை நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே
எல்லாரும் அதுக்குள்ள அடக்கம் புரிஞ்சுச்சா. அப்போ அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை காயத்துக்குள்ளேயும் வச்சுக்க சொல்கிறாங்க. இந்த காயத்துக்குள்ளே ரசீல்னு எழுதி ஒரு காப்பர் இதில் எழுதி உள்ளே வச்சு ரசீல் காட்மீன் போட்டு எழுதி வச்சு கையில் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இது வந்து இது வந்து நம்மளுடைய கருங்காலியில் செய்யப்பட்டது. இதுக்குள்ளே வச்சு நாங்களே அப்படி வச்சு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இந்த வேறு கொஞ்சம் ஜாமான் வைக்கிறோம், வச்சு எடுத்து மூடிடுவோம். மூடிட்டோமா அது பண்ணிக்கிறோம். அப்போ உங்கள் தேவை என்ன அப்படிங்கிறது வேணும். முதல்ல அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னா என்ன எழுதும், அந்த என்ன எழுதும், என்ன 777 444 அந்த நம்பரை எழுதணும். ரசீலுடைய நம்பர் ரசீலுடைய நம்பரை எழுதுறீங்க. அது மட்டுமல்ல இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கீங்க, ஆர்சில் அந்த மந்தத்தை சொன்னாலே கூப்பிட்டீங்கனாலே வந்துடுவாங்க. அதுக்கு இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அது என்ன நம்பர்னா 777 444 இருக்குது. இன்னொன்று, உங்கள் ஆசைகள் நிறைவேறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அது என்னென்னா 656 2 7 9 2 656 2 7 9 2 இந்த நம்பர். இதை எழுதிட்டு அதில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு எழுதிட்டு அங்கே வந்து சிஜில் வந்து வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா பாச் ஃப்ளவர் அம்படியை இதில் ஒரு துளி போட்டுடணும். அதை நீங்கள் கேட்கணும், ரசீலுடைய பாச் ஃப்ளவர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனர்ஜிஸில் கொடுப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ரசீல் ஏஞ்சல் நம்பர் வாங்கிட்டு என்ன வேணுமோ அதை வேண்டுறீங்க. வேண்டுறது இதை பற்றி இன்னும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி எப்படின்னா வெரி வெரி பவர்ஃபுல் கடவுளுடைய சக்தி. என்ன நீங்கள் வேணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி விட்ருவார். ரொம்ப நாள் தடங்கள், என்ன பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனைகள் அப்படி நொறுக்கு தூய்போடு அப்படின்றவர் ரசீல். அதுக்கு இந்த ரசல் ரசீல் அப்படி கூப்பிடுவாரு இல்லை. டிவைன் நாலேஜ் எனக்குலாம் இப்போ டிவைன் நாலேஜ் நமக்கு வேணும் அப்படி நாங்கள் நினச்சிட்டோம்னா டிவைன் நாலேஜ் வி ஆர் கெட்டிங் இட் புரிஞ்சிச்சா. அதுக்குள்ளே இன்ட்ரென்சிக்காக சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம வழியில் அதுவே வரும். அதாவது ஒரு அசம் மென்டா அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா ஒரு ட்ரமேட்டிக்கலாக எப்படின்னா ஒரு ஆச்சரியப்படி விதத்தில் ஒரு ஆச்சரியப்படி விதமாக நம்மளுக்கு வந்து நம்ம நினச்சது வந்து நடக்குமா, நம்ம நினச்சது மேனிஃபெஸ்ட் ஆகணும், நினச்சது நடக்கிறதுக்கு எதுன்னா அது வந்து ரசீல் ஆச்சரியப்படுத்தும் விதத்தில். அதனால் இப்போ நீங்கள் நினைக்க கூட மாட்டீங்க எனக்கு நடந்துச்சுன்னா ரசீலை கூப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிஜமாகவே சொல்லுவீங்க. பட் வே யூஷுவல் நீங்கள் பிலீவ் பண்ண முடியல, ஒழுங்காக கூப்பிட்டீங்கன்னா போதும் புரிஞ்சிச்சா. அப்போ அது மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸில் எவ்வளோலாம் விஷயம் அடங்கியிருக்கு, இந்த பூமியில் எவ்வளோ விஷயம், இப்போ நம்ம நினைக்காத அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்ல, அதுதான் அந்த இது புரிஞ்சுதா. நான் நினச்சிக்கவே மாட்டேப்பா, அது கிடைக்கவே கிடைக்காது நினச்சேன், பட் ஐ காட் இட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் அது புரிஞ்சிச்சா. இந்த ரசீல் அப்படிங்கிற ஒரு எங்கள் அவருடைய ஃபோட்டோ அவருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற ரசீல்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் அது ஒரு பாக்ஸாகவே இருக்கும், என்னென்ன தேவைகள் என்னென்ன இருக்குன்ட்டு அந்த ஏஞ்சல்குரிய எல்லாமே அவங்களுக்கு அப்படியே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் அப்படின்னா அந்த எனர்ஜினஸில் கிடைக்கிது. அடுத்தது கிழக்கு நோக்கி நம்ம அமைஞ்சிருக்கணும். இந்த இதை செய்கிறப்ப செஞ்சுட்டு இந்த ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுட்டு உங்கள் தேவை என்னங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்களா இந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதிடுறீங்க. எழுதிட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுக்கு வந்து வயலட் கலர் வெள்ளை கலர் ரெண்டு இருக்குது, அதில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எல்லாம் கிடைக்கும், அதிசயிக்கத்தக்க விதத்தில் கிடைக்கிறதுக்கு தான் ரசீல். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சார், குட்ல கண்ணுங்களா, பாய்.